நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் ஏஞ்சலின். இன்னைக்கு படம் எப்படி இருக்கு செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது பன்னிக்குட்டி. அனுச்சரன் முருகையனோட இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரங்களா நடிச்சிருக்கிறது யோகி பாபு, கருணாகரன், திண்டுக்கல் லியோனி மற்றும் பலர். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன் லைன் என்ன அப்படின்னா, உசிலம்பட்டின்ற கிராமத்துல ஒரு அம்மா அப்பா தங்க அப்படின்னு கருணாகரன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவருடைய வாழ்க்கையில இடியாப்ப சிக்கல் மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. இதனாலே ராமர் இவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட என்ன பண்ணலாம், என்ன பண்ணுடைய வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. சாமியாரும் ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. அந்த பரிகாரத்தை பண்ண போய் அது வேறொரு பிரச்சனை போய் முடியுது. இன்னொரு பக்கத்துல நம்முடைய யோகி பாபு கல்யாணம் ஆகிறதுக்காக பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டு கதைக்கு நடுவில் எப்படி ஒரு பன்னிக்குட்டி வந்துச்சு, கடைசியில் எப்படி கனெக்ட் ஆகுது, அவருடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுதா, இவருக்கு கல்யாணம் ஆச்சா, இந்த பன்னிக்குட்டியோட கதை எப்படி முடியுது அப்படின்றதான் படத்துடைய கதையே. அடுத்ததா படத்துடைய கதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் மூவி அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சில நம்ப முடியாத விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு அவர் ஒரு பரிகாரம் சொல்றப்போ இதெல்லாம் நடந்துடும் அப்படின்றப்போ அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறப்போ மேபி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்ததா காமெடி எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லாத வகையில் ராமர், சிங்கம், புலி அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் இருக்குமோ, ஹியூமருக்கு பஞ்சமே இருக்காது, மலை போல காமெடி இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்குது. ஏன்னா மலை சாரல் மாதிரி அங்கங்க கொஞ்சம் காமெடி வேணா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா படத்துல நடிச்சிருக்கிறவங்களுடைய நடிப்பை பத்தி பேசி ஆகணும். முதல்ல கருணாகரன், இவர் ஆல்ரெடி ஒரு வர்சிட்டைலான ஒரு ஆக்டர். எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் ரொம்பவே ஒரு யதார்த்தமான நடிப்புல நடிச்சுட்டு போயிடுவாரு. இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு நடிப்பு தான் கொடுத்துருக்காரு. ரொம்பவே யதார்த்தமா அழகா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகா கேரி பண்ணிருக்கிறாரு. அடுத்ததான் நம்முடைய ராமர், ஒரு சின்ன திரையிலேருந்து ஒரு பெரிய திரைக்கு போய் நடிக்கிறாரு. அந்த இடத்துல அவருடைய காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பல இடங்களில் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததான் நம்முடைய தங்குதுரை, பல இடங்களில் அவருடைய ஜோக்ஸ் ஆக்சுவலி ஒர்க் அவுட் இருக்கு. என்னுடைய பழைய ஜோக் தங்குதுரை தான் இவருடைய கூப்பிடவே செய்வாங்க. ஸோ கொஞ்சம் பழைய ஜோக்ஸாக இருந்தாலும் அவருடைய பாணியிலேயே போனதுனால கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா சிங்கம் புலி, இவர் வழக்கம் போல் எல்லா படங்கள்லையும் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார், நல்ல ஒரு ஹியூமர் சீன்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் அழகாகவே கேரி அவுட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா யோகி பாபு, என்னடா அவர் தான் ஹீரோவாக இருக்கிறாரு, போஸ்டர்லாம் அவர் தான் காமிச்சிருக்கிறாங்க, ஸோ அவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டிசப்பாயின்மெண்ட் தான். அவருக்கு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. வர்றது மேபி ஒரு 20-30 minutes தான் மொத்தத்துலேயே அவரை காமிக்கிறாங்க. அண்ட் நடிக்கிறதுக்கும் அவருக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. அவருடைய கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கல, சும்மா வராரு, ஒரே ரிப்பிட்டேட்டிவ் சீன்ஸ் தான் இருக்குது. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இந்த படத்தில் யோகி பாபுக்கு இல்லை. அடுத்ததா இந்த படத்துடைய முக்கியமான பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி தான். அதாவது ரொம்பவே நேர்த்தியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உசிலம்பட்டி அப்படின்ற இந்த படத்துடைய செட்டிங்கை வந்து நேர்த்தியாக காமிக்கணும், அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணுன்றதுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு ஒரு டீட்டெயில்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு சீன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதாவது ஒரு ரோட்டில் ரெண்டு சைட் ஃபுல்லாக மரம், ஆட்டோ வரும், அது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதோடய ஃப்ரேமிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு நேர்த்தியான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. என்னதான் அங்கங்கே கொஞ்சம் நிறை குறைகள் இருந்தாலும், ஒரு ஜாலியாக ஃபேமிலி கூட உட்காந்து ஒரு காமெடி படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஏஞ்சலின் சேயிங் டாடா பை அண்ட் சைனிங் ஆஃப்.